அவர் சேனல் மை டூ ஸ்டாக் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பார்ட்டி மேக்கப் தான் பார்க்க போறோம் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம் நான் ரெடி ஆயிட்டேன் பாப்பாவுக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா அதனால அவளுக்கு ரெடி பண்ண போறேன் அது மட்டும் இல்லாம இவளுக்கு பாத்தீங்கன்னா கர்லி ஹேர் நல்லா தெரியும் நல்ல கர்லி ஹேர் இவளுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஹேர் ஸ்ட்ரைட்டா இருந்தா தான் ரொம்ப பிடிக்கும் அதனால ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் எதுவும் இல்லாம அயனிங் மிஷின் வச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி போயிட்டு வரலாம் அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மை டூ ஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் வந்து வெட் டிஷ்யூ வச்சு ஃபேஸை வந்து கிளன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா டீப்பாக கிளன்ஸ் பண்ணோம் ஃபேஸில் கொஞ்சம்லாம் பிளாக்கு புட்டு எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து நான் டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிட்டேன் அப்புறம் ஹேரை வந்து டூ பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா சீரம் அப்ளை பண்ணுறேன் ஸ்டிக்ஸோட ஹேர் சீரம் இது அப்ளை பண்ணும்போது ஹேர் வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா சீரம் வந்து உங்களுக்கு ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக தான் பண்ணுறோம் இந்த சீரம் அப்ளை பண்ணும்போது ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணோம் ஸ்கேல்ஃபில் படக்கூடாது ஹேரில் மட்டும்தான் படணும் அது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் டூ பார்ட்டிஷனாக ஹேர் நம்ம இப்போ வந்து பிரிச்சுக்கிறோம் ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணுறதுக்காக அப்போ தான் நம்ம ஹேரை வந்து நல்லா கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும் லேயர் லேயராக எடுத்து பின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் லேயர் லைட்டாக எடுத்துட்டோம் நான் வந்து இன்னைக்கு பிலிப்ஸோட ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங் மிஷின் யூஸ் பண்ணுறேன் இதில் நிறைய பிராண்டட்ஸ் இருக்குது ஐகானிக் நோவா கெனான் இது மாதிரி நிறைய பிராண்டட்ஸ் இருக்குது அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லேயும் இருக்குது உங்களுக்கு எது ஓகேவோ அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க எனக்கு வந்து இப்போது பிலிப்ஸ் ஓகே அதனால் நான் அதை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாப்பா வந்து ரொம்ப டயர்டாயிட்டா ஏன்னா கொஞ்சம் பெயின் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஹேர் வந்து நம்ம கம்மி கம்மியாக தான் எடுத்துகிட்ருக்கோம் குட்டி குட்டி லேயராக எடுத்து தான் நம்ம வந்து அயன் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ வந்து பெயின் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் ஃபஸ்ட்டு எவ்வளோ கேர்லியாக இருந்தது ஆப்போசிட்டில் இருக்க பார்ட்ஸில் எவ்வளோ கேர்லாக இருக்குது இப்போ நம்ம எவ்வளோ லென்த் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் ஹேரோட இந்த ஹேர் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் லென்த்தி உங்களுக்கு காமிக்கும் ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணும் போது அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு இப்போ தான் ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது மொட்டை போட்டு ஓரளவுக்கு தான் ஹேர் வந்து க்ரோத் இருக்கு இப்போது அதனால் அவளுக்கு வந்து இன்னும் கட்டும் பண்ண முடியாது இப்போதைக்கே இன்னும் கொஞ்சம் லாங் வந்தால் தான் கட் பண்ண முடியும் அதனால் ஸ்ட்ரெயிட் ஹேர் அயனிங் மட்டும் பண்ணிக்கிறோம் ஸ்ட்ரெயிட்டனிங் க்ரீம்லாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை சீரம் ஒன்லி சீரம் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒன் சைடு ஆஃப் பார்ட் ஆஃப் சைடு ஒன் சைடு பண்ணியிருக்கோம் அதர் சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் ஆப்போசிட்லேயும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த ஹேரோட லென்த்தையும் அந்த ஹேர் எவ்வளோ ஷார்ட்டாக இருந்தது இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்த கேர்லுக்கும் இப்போ இருக்க ஹேருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து நான் என்ன பண்ணலான்னா லைட்டாக பஃப் கொடுக்கலான் இருக்கேன் ஏன்னா நானும் ஃப்ரண்ட் பஃப் தான் கொடுத்துருக்கேன் பாப்பாவுக்கும் அதே பஃப்னஸ் கொடுத்தோம்னா கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் மேட்சாக இருக்கும்னு நான் நினச்சேன் அதனால் அவளுக்கும் ஃப்ரண்டில் பஃப் கொடுக்குறேன் 2 லேயர்ஸ் மட்டும்தான் எடுத்தேன் ஏன்னா அவளுக்கு ஹேர் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது வந்து பேக் கோப் பண்ணிவிட்டு ஓஷியாஸோட ஹேர் ஸ்ப்ரே ஹேர் ஷைனிங் ஸ்ப்ரே தான் கொடுத்தேன் செட்டிங் ஸ்ப்ரே வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கனால பாப்பாக்கோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரை
அதனால் ஷைனிங் ஸ்ப்ரே மட்டும்தான் நான் கொடுத்தேன். லிட்டில் பஃப் கொடுத்துட்டு அப்படியே நான் பின் பண்ணிட்டேன். அவளோட ஃபேஸ்க்கு லைட்டாக பஃப் கொடுக்கவும் தான் நல்லா இருந்தது. அவ்வளோதான், உடனே அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டுட்டேன். ஹேர் ஸ்டைல் ஓவர். இதில் கேர்ள் கொடுக்கலாம், ஆனால் பாப்பா என்னன்னா அவளுக்கு வந்து கேர்லி ஹேர் பிடிக்காதுன்றதுனால ஃப்ரண்டில் அவளுக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு வந்து பேபி சாஃப்ட் ஸ்கின்ன்றதுனால எந்த ஒரு க்ரீமும் யூஸ் பண்ண வேணாம், மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சது. அதனால் இப்போ வந்து சஃபாரி ப்ளஸ்ஸோட ஃபேஸ் க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணேன். இப்போது அவளோட ஸ்கின் டைப் ஆஃப் காம்பேக்ட் பவுடர் லைட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஐப்ரோ கேக் யூஸ் பண்ணுறேன், ப்ரௌன் அண்ட் பிளாக் மிக்ஸ் பண்ணி. இதில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஐப்ரோ பாருங்கள், ஐப்ரோ யூஸ் பண்ணதும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஐப்ரோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ரஷ்ஷை வச்சு கோம் பண்ணி விடணும், ஏன்னா ஒரே இடத்துல டெபாசிட் ஆகிருக்கும். இப்போ வந்து கிரேசி கேர்ளோட 88 கலர்ஸ் இருக்க ஒரு ஐஷேடோ பேலட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு இதில் என்னென்னா நான் வந்து கன்சீலர் எதுவும் யூஸ் பண்ணல அவளுக்கு, ஏன்னா அவளுக்கு ஐ ப்ராப்ளம் இருக்குது, நம்ம எதுவும் இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணாம் பேபி ஸ்கின்ன்றதுனால. அவள் வந்து பிஸ்தா க்ரீனில் லைட் கலரில் வந்து ட்ரெஸ் போட்டிருந்தா, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து நான் கலர் கொடுத்துட்ருக்கேன் ஐ ஷேடோ. அது மேலே லைட்டாக கிளிட்டர் கொடுக்குறேன். இப்போது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான கிளிட்டர் கொடுத்தேன். வந்து ஒரு ஷைனிங் ஐலைனர், இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர், இது நல்ல ஒரு ஐ லுக் கொடுக்கும். சூப்பராக இருக்கும், மேப்ளினோடது. காஜல் லைட்டாக போடுறேன், ஏன்னா காஜல் போடும்போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் வலி இருக்கும். அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் ஐ வந்து லுக் தனியாக காமிக்கணுன்றதுக்காக ஐப்ரோ கேக் வந்து லைட்டாக யூஸ் பண்ணுறேன், பிளாக் ஷேடு. இன்னும் ஐ லுக் வந்து கிராண்டாக காமிக்கிறதுக்காக அவளோட ட்ரெஸ் பிக்ஸ்தா க்ரீன் கலரோட லைட் கலர் வந்து அவளுக்கு ஐ ஷேடில் லைட்டாக கொடுக்குறேன். லைட்டாக கொடுத்துருக்கேன் பிஸ்தா. நான் வந்து இன்றைக்கி பாப்பாவுக்கு லைட் ஷிம்மர் ஷேட் கொடுக்குறேன், ஏன்னா நம்ம கான்டோரில் யூஸ் பண்ணலை. அதுலேயே உங்களுக்கு பேபி பிங்க்லேருந்து டார்க் பிங்க்கு, கோல்டு, சில்வர் கலர் இது மாதிரி நிறைய வருது. அது இப்போதைக்கு போதும், கான்டூர் வேணாம் அப்படின்ட்டு ஷிம்மர் மட்டும் கொடுத்தேன். லைட்டாக காம்பேக்ட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பிஎஸ்சியோட 12 கலர் லிப்ஸ்டிக் பேலட் வச்சுருக்கேன் நான். அதில் இன்றைக்கி பார்ட்டி மேக்கப் அப்படின்றதுனால டார்க் ஷேடு ரெட் கலர் அவளுக்கு கொடுக்குறேன் நான் இன்றைக்கி. வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். இதில் என்ன நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, ப்ளஷ் யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஸ்மைல் பண்ண சொல்லணும், ஆனால் பாப்பா புரிஞ்சிக்கிட்டு அவளே ஸ்மைல் பண்ணிட்டா, நல்ல ஒரு அவுட்லுக் வந்தது. ஸ்டிக்கர் அடுத்தது வச்சிடறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், அதனால எங்கள் மம்மி எனக்கு ஒரு பார்ட்டி மேக்கப் பண்ணாங்க.
என்னோட கேர்லி ஹேரை ஸ்ட்ரெயிட் ஹேராக மாற்றி அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் மேக்கப் ஒன்று பண்ணி எனக்கு ஒரு ஃபுல் பார்ட்டி மேக்கப் பண்ணாங்க. இந்த மேக்கப் எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் மைத்து ஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.